வெல்கம் டு திஸ் வீடியோ மக்களே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, ரொம்ப மாதங்கள் கழிச்சு வந்து ஓன் வாய்ஸில் வந்து வீடியோ போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்த்திங்கன்னா, வந்து ஒரு ஒன் வர்சஸ் ஒன்று இல்லை ஹரிஸ்கேர் ஆர்மி பிரச்சனை அப்படிலாம் ஒரு இளவும் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே ஒரு பெரிய டவுட் இருக்கலாம், நம்ம எல்லாருமே வந்து ஹெச்ஓடி எப்படி வச்சுருப்போம், நம்ம கேமோட கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நம்ம கேம் ஏற்றும் போது என்னது டிஃபால்ட்டாக இருக்கோ அதிலேருந்து தான் வச்சு விளாண்டுருப்போம். அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஏற்ற மாதிரி செட்டிங் வந்து மாற்றிருப்போம். ஆனால் நம்ம மாற்றவே மாற்றாத ஒரு பெரிய செட்டிங் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சுடுற ஃபயர் பட்டன் தான். எப்போவுமே ஃபயர் பட்டன் பார்த்திங்கன்னா சைஸ் வேணால் மாற்றுவோம், அப்புறம் வைக்கிற இடம் வேணால் கொஞ்சம் மின்னப்பினா இருக்கலாம், மிச்சப்படி அதோட பொசிஷன் நம்ம மாற்றுறதே கிடையாது. ரைட் சைடில் இருக்கிற பட்டன் வச்சுக்கி அப்படியே லெஃப்ட் சைடு வச்சு யாரும் சுடுறதே கிடையாது. பட் அந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும், வந்து ஹெட்ஷாட் வந்து விழுமா அப்படிங்கிற பெரிய டவுட் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ வந்து நான் ஒரு 2 வருஷமாக வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து பப்ஜி பேன் ஆனதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஃபயர் வந்துட்டேன். ஸோ அப்போது வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து நான் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன். பப்ஜியில் என்ன கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ணணும் பெஸ்ட்டாக அதே கண்ட்ரோல் வந்து அப்படியே வந்து நான் ஃப்ரீ ஃபயர் கொண்டு வந்தேன். என்னால் ஒரு அளவுக்கு தான் விளாட முடிஞ்சு, ஏன்னா ஃப்ரீ ஃபயரோட செட்டிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியில் வந்து நம்ம தான் வந்து தலைக்கு ஏம்பணும், ஆனால் இங்கே அது வந்து ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கேமோட ஸ்கில்லு வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட்லேயும் ஹெட் ஷாட் இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் போதும் இந்த கேமில் வந்து நீங்கள் கிங்காக இருக்கலாம். ஸோ அதை கற்றுக்கிட்ட நான் வந்து என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கேமுக்கு ஏற்றாப்புல வந்து செட்டிங்கை வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி நான் அடாப்ட் பண்ணி விளாடும் போது நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன். வந்து ஹெட்ஷாரில் இந்த 2 வருஷத்தில் மட்டுமே வந்து ஹெட்ஷாரில் வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு 7 மணி நேரம் வந்து ட்ரைனிங் மட்டுமே விளாண்டு வந்து என்னோடய ஸ்கில்ஸை வந்து கூட்டினேன் ஹெட்ஷாரில் வந்து. ஸோ வந்து எனக்கு வந்து ஹெட்ஷாரில் வந்து எல்லாமே தெரியும் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு அளவுக்கு எனக்கு தெரியும் இவ்வளோ இது பண்ணால் வந்து ஹெட்ஷாட் விழும் அப்படின்னு தெரியும். ஆனால் எனக்கே தெரியாமல் இருந்த ஒரு பெரிய டவுட் என்ன, இந்த டவுட் வந்து எனக்கே ரொம்ப நாள் இருந்துச்சு. நான் அப்புறமா அதை பற்றி வீடியோ வந்து போட மறந்துட்டேன். நீங்கள் சொல்ல போனால் இப்போ கண்டென்ட் இல்லாதனால நான் யோசித்து பார்த்த உடனே இந்த வீடியோ வந்து எனக்கு சிக்கிச்சு. ஸோ வந்து இது போடலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட் ஃபயர் பட்டன் பெஸ்ட்டாக ரைட் சைட் ஃபயர் பட்டன் பெஸ்ட்டாக. ஸோ ஹரிஸ்கர் ப்ரோவோட அந்த ஸ்க்ரீன்ஷாட் எதுக்கு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேம் பிளேயோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ரைட் சைட் ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருமே ரைட் சைட் யூஸ் பண்ணுங்க, அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கார் ஹரிஸ்கர் ப்ரோவும். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் அப்படியே உல்ட்டாக இருக்கல. நான் வந்து ஃபயர் பட்டன் வந்து லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணுறேன், அது வந்து டாப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் மோஸ்ட்லி பப்ஜி பிளேயர்ஸ் பார்த்தா தெரியும் டாப்பில் வச்சுருப்பாங்க. நான் ஸோ அதே செட்டிங்கெலாம் இங்கே கொண்டு வந்தேன். ஸோ இது மூலிமா என்னால் வந்து அதிக ஹெட்ஷாட் ரேட் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சு. ஸோ எவ்வளோ ஹெட்ஷாட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்குறதோட அதிகமாக பார்க்கலாங்க. அதாவது வந்து எல்லாருக்குமே ரேங்க் புஷ் பண்ணுவோம்ல, நம்மளோட கிளாஸ்க்கு உள்ள வந்து ரேங்க் புஷ் பண்ணுவோம். அந்த ரேங்க் புஷ் பண்ணும்போது எந்த அளவுக்கு எனக்கு ஹெட்ஷாட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து டெசர்ட்டீகளையே வச்சு ஹீரோவுக்கு போயிருக்கேங்க. வெறும் டெசர்ட்டீகள் மட்டும் யூஸ் பண்ணி வந்து ஹீரோவுக்கு போயிருக்கேன், நம்மளோட கிளாஸ் கோட் ரேங்கில் வந்து போயிருக்கேன். ஸோ வந்து அதோட ஷார்ட்ஸில் வந்து முன்னாடி போட்டிருந்தேன் வந்து ஹெட்ஷாட் ரேட் வந்து 92-95 வச்சுருந்தேன் இன்றைக்கி ஹீரோவுக்கு போய். ஸோ அவ்வளோ வந்து என்னால் ஹெட்ஷாட் அடிக்க முடிஞ்சு. ஸோ அதுக்கு காரணம் என்ன, ஒருவேள் நம்ம வந்து ரைட் சைட் பட்டன் யூஸ் பண்ணாமல் லெஃப்ட் சைட் பட்டன் யூஸ் பண்ணுறதால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஹெட்ஷாட் உள்ளதா, ஒருவேள் இது வந்து கேமில் இருக்க ஒரு பக் அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய டவுட்லாம் இருந்துச்சுங்க. ஸோ அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறப்ப நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பார்த்ததெல்லாம் ஒரு சில பல விஷயங்களை வந்து நான் கேரி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த லெஃப்ட் சைட் ஃபயர் பட்டன் நான் யூஸ் பண்ணுறல, அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களாலையும் என்ன மாதிரி வந்து ஹெட்ஷாட் வந்து அதிகமாக அடிக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஹெட்ஷாட்டோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மூமெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். ஹெட்ஷாட் மட்டுமே இருந்தால் வந்து போதாது. ஸோ மூமெண்ட்டோடு சேர்த்து ஹெட்ஷாட் வந்து ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர்ஸ் தான் வந்து கிங்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களால மூமெண்ட்டோடு சேர்த்து ஹெட்ஷாட்டும் வந்து கொடுக்க முடியும். எப்படி அவங்களால் கொடுக்க முடியுது எனக்காக யோசிச்சிருக்கீங்களா, மவுஸில் வந்து எதோ லெஃப்ட் இல்லை ரைட் சைடில் ஏதாவது ஒரு பட்டன் வந்து அங்கே காப்பி பண்ணியிருப்பாங்க ஃபயர் பட்டனுக்கு. ஸோ அந்த ஃபயர் பட்டனை அழுத்து பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு இழுத்தாங்கன்னா போதும் அவங்களால் கொடுக்க முடியும். அதே மூமெண்ட்டை நம்ம இதில் கொடுக்க போகிறோம். ஸோ இதே வந்து என்னோடய ஹெட்ஷாட் ரேட் இப்போ வந்து நான் காட்டுறது வந்து இப்போ நீங்கள் போயிட்டு கரண்ட் சீசனில் கூட ஹெட்ஷாட் ரேட்டோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிருக்கேன் பாருங்கள். 6-6 மேட்ச் தான் விளாண்டுருக்கேன், அதில் ஹெட்ஷாட் மட்டும் 38 ஹெட்ஷாட் அடிச்சிருக்கேன். என்னோட ஹெட்ஷாட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 95 இருக்குது பாருங்க, 95 ஹெட்ஷாட் ரேட் இருக்குது. எல்லாருக்கும் டவுட் இருக்கும் நீ மேனுக்குனே அடிச்சு போட்டிருப்படா அப்படி சொல்லிட்டு. இது வந்து கெரியர். ஸோ இந்த ஐடியில் தான் வந்து நான் 2 வருஷமாக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும். ஸோ வந்து 2300 கில்லுக்கு 3300 கில்லு வந்து நான் வந்து ஹெட்ஷாட் ரேட்லேயே முடிச்சிருக்கேன். 2000 கில்லு வந்து ஹெட்ஷாட், கிட்டத்தட்ட ஒரு 1000 கில்லு தான் வந்து ஹெட்ஷாட்டில் இல்லை. ஸோ 2000 கில்லு ஹெட்ஷாட் வச்சுருக்கேன். கெரியர்லேயே வந்து 67% வந்து ஹெட்ஷாட் ரேட்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு கேம் பிளே ஒன்று பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஃபயர் பட்டன் தான் வச்சுருக்கேன் மேலே. இதில் எந்த அளவுக்கு அந்த அக்யூரசி இருக்குது பாருங்களேன். ஸோ வந்து ஒரு பிசி பிளேயருக்கான ஒரு மூமெண்ட்டும் அந்த தரமும் வந்து இந்த செட்டிங்கில் வந்து என்னால் கொடுக்க முடியும். ஸோ வந்து இது மாதிரி ஸ்கோப் ஓப்பன் பண்ணி எப்படி வந்து ஹெட்டில் அடிக்கிறீங்க அப்படிங்கிற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும் லைவில் பார்க்குறவங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் லெஃப்ட் சைட் ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணுறதால நான் ரொம்ப தைரியமாக வந்து பிசிஎஸ் ஆன் ஸ்கோப் யூஸ் பண்ணி விளையாட முடியுது. டீஃபால்ட் வந்து நான் யூஸ் பண்ணலங்க செட்டிங்கில் வந்து.
ஸ்பீசிஸ் ஆன் ஸ்கோப் யூஸ் பண்ணி தான் வந்து விளாண்டுட்டுருக்கேன் இவ்வளோ நாளாகவும் வந்து. ஸோ ஸ்பீசிஸ் ஆன் ஸ்கோப் நீங்கள் யோசிக்கலாம், தூரத்தில் இருக்க எனிமிக்கு எப்படி ஸ்கோப் போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு டவுட் இருக்கலாம் அவங்க எல்லாருக்குமே. ஸோ தூரத்தில் இருக்க எளிமை அவ்வளோ சீக்கிரம் நம்மளை அடிக்க விடாமல் இருக்கிறதுக்கு மெயினான காரணம் வந்து அக்யூரசி உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களால் வந்து ஹெட் அடிக்க முடியுமே, அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி. ஒரு அளவுக்கு மேலே வேணால் அந்த கன்னுக்கு ரேஞ்ச் கிடைக்காமல் அடிக்க முடியாமல் போயிடலாம். அந்த கன்னுக்கு மினிமம் ரேஞ்ச் இருந்தாலும் உங்களால் வந்து அக்யூரசியை ஹேண்டில் பண்ண முடியும் தான் ஹெட் அடிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஃப்ரீசஸ் ஆன் ஸ்கோப்பில் இருக்க பெரிய செட்டிங் என்ன தெரியுமாங்க, நீங்கள் க்ளோஸ் ரேஞ்ச் போயிட்டீங்க அப்படின்னா யூஎம்பியில் எல்லாருமே திணறுவோம். க்ளோஸ் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப க்ளோஸ், ரெண்டு பேரும் கெட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குங்க ரெண்டு கேரக்டர் அப்படின்னா ஹெட்செட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிசி பிளேயர்ஸ் அதை பண்ணிடுவாங்க, ஆனால் மொபைல் பிளேயர்ஸ்னால் நம்மளால் அதை பண்ண முடியாது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி பிளேயர்ஸ்னாங்க பிசி பிளேயர்ஸ் சும்மா அப்படியே அடிச்சு தலை அப்படி கலந்து தோட விட்டுடலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தான் ஸ்கோப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் குளோபலுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அவரும் அழுத்துறாரு நீங்களும் அழுத்துறீங்கன்னா அந்த இடத்துல வந்து யார் சாவாங்கிறது ஒரு மனக்கணக்கு தான். ஒருவேளை அவர் மேலே சுட்டிருந்தால் அவர் ஜெயிப்பார், இல்லைன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு கண்மூடித்தனமாக தான் சொல்ல வேண்டியது இருக்கும். பட் நீங்கள் அந்தளவு க்ளோஸ் ரேஞ்ச் போயிட்டீங்கன்ற முதல்ல அவரால் வந்து உங்களுக்கு ஹெட்செட் அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது. நீங்கள் ஆப்போசிட்டில் விளையாடுறது ஒரு மொபைல் பிளேயராக இருந்தால், ஸோ அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டப்புன்னு ஸ்கோப் ஓப்பன் பண்ணிங்கன்னீங்களேன், பேசிக்காக ஸ்கோப் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும், டப்புக்குன்னு பாடிக்கு போய் லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேலே இழுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ரொம்ப லாங்கில் தான் வேணால் இழுக்கலாம், ரொம்ப கிளியர் கிட்ட இருந்தாலும் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைப்போம். அதுதான் கிடையாது, நம்ம ஸ்பீசியஸ் ஆன் ஸ்கோப்பை மாற்றிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த இதை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்செட், ஆனால் நம்மளை அடிச்சிட்டானுங்க. ஸோ இப்போ பார்க்கலாம், இப்போ நீங்கள் போய்ட்டு கிட்ட போய்ட்டு ஒரு அளவுக்கு நீங்கள் கிராஸ் வரவை தலைக்கிட்ட கொண்டு வந்து ஸ்கோப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபயர் பண்ணிவிட்டு சும்மா அவன் பாட்டுக்கு நீங்கள் ஆட்டினா போதுங்க தலைக்கு நேராக வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெட் விழுந்துடும். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனலில் வந்து சாஸ்ட்டாக போட்டேன், அது எவ்வளோ ரீச் ஆகலை ஒருவாள் நீங்கள் அதை மிஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும்னு வச்சு நம்ம சேனலில் இருக்குது கரம்பை பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், லெஃப்ட் சைட் ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணுறதால ஹெட்ஷாட் அக்யூரசி கண்டிப்பாக வந்து கூடுதுங்க. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் லைவ் அப்புறமா வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து வரிசையாக வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருக்கும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. இதே மாதிரி நீங்களும் இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்படியே ஒரு 200 சப்ஸ்கிரைப் ஒதுக்கி வச்சுருக்கோம், ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இந்த மாத கடைசியில் வந்து போகலாம். ஸோ வந்து டெய்லி வந்து அப்பப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து காலேஜ் போகிறதால கொஞ்சம் அப்பப்போ டைம் கிடைக்கிற நேரம்லாம் வந்து லைவ் போட்டுட்ருங்க. ஸோ லைவ் மறக்காமல் பாருங்கள். ஸோ லைவ்லேயே வந்து ஃபுல்லாகவே வந்து ஹெச்ஆர் மட்டுமே தான் அடிச்சு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம், ஃபுல்லாக ரேங்க் யூஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.